வணக்கம். வரலாற்று ஆசிரியர்களால் உலகத்தின் ஜனநாயகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிற பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் லண்டனில் நடைபெறுகிற இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் நேரடியாக இல்லாவிட்டாலும் நம்முடைய தமிழ் உறவுகளை சொந்தங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாற்றில் உலகத்தில் எந்த ஒரு இனமும் சந்தித்திராத சகித்து கொள்ள முடியாத மறக்கவோ மறைக்கவோ முடியாத மிகப்பெரிய பாரிய இழப்புகளை நம்முடைய தமிழ் சொந்தங்கள் கடந்த காலத்தில் சந்தித்திருக்கிறது. லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய சொந்த நாடுகளை விட்டு ஏதிரிகளாய் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சொந்த மண்ணிலேயே இன்றைக்கு அகதிகளைப் போல யாழ் பகுதியிலே அங்கிருக்கக்கூடிய ஈழப்பகுதியிலே இன்றைக்கு நம்முடைய உறவுகள் வாடிக்கொண்டிருப்பதற்கெல்லாம் மொத்த காரணமாக ஒற்றை சொல்லில் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய எதிரி சதிகாரர்களால் ஒன்றே ஒன்று ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். அதுதான் ராஜீவ்காந்தியுடைய படுகொலை. அந்த படுகொலையில் இருக்கக்கூடிய மர்மங்கள் தெளிவு பெறாத வரை நம்முடைய சோகங்கள் தீராது, நம்முடைய இலக்கான அந்த வெற்றி இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு வராது என்று நான் திடமாக நம்பினேன். அதற்காக நீண்ட நீண்ட காலங்கள் நான் தொடர்ந்து போராடினேன், பொதுக்கூட்டங்களில் பேசினேன், ஊடகங்களின் வாயிலாக என்னுடைய கருத்துக்களை தெரிவித்தேன், தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்தேன். அப்போதெல்லாம் பெரிய அளவுக்கு மக்களுடைய கவனத்தை ஈர்க்காத இந்த பிரச்சனை இன்றைக்கு தூக்கு கயிற்றில் நிஜம் என்கின்ற இந்த புத்தகம் வெளிவந்ததற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் மிக நன்றாக உணர்கிறேன். இந்த புத்தகம் எந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் மத்தியில் போய் சேர்கிறதோ, அவர்கள் இதை படித்ததற்கு பின்னாலே மற்றவர்கள் இடத்திலே விவாதிக்கிற போது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை விவாதிக்கிறார்களோ, அந்த அளவுக்கு விரைவில் நம்முடைய எண்ணம் ஈடுபடுவதற்கான சூழ்நிலை உருவாகும் என்று நான் திடமாக நம்புகிறேன். நண்பர்களே, 1991 ஆண்டு மே மாதம் 21 இரவு 10:30 சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மறைந்த இந்திய நாட்டுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் என்பது உலகத்திற்கு தெரிந்த செய்தி. அந்த கொலை நடந்த உடனேயே அந்த இடத்தை காவல்துறை சீல் வைத்து விட்டது. அந்த இடத்தில் உள்ளே இருக்கிறவர்கள் இருக்கிற எந்த ஒன்றையும் வெளியே எடுத்து போக முடியாமல், வெளியே இருக்கிற யாரும் அந்த இடத்திற்கு உள்ளே போக முடியாமல் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த இடம் கையகப்படுத்தப்பட்டதற்கு பின்னாலே முறையான விசாரணையே, பூர்வாங்க விசாரணையே அடுத்த நாள் 22 காலை 9 தான் துவங்குகிறது. ஆனால் சதிகாரனுடைய சாமர்த்தியம் அங்கேதான் துவங்குகிறது. என்னவென்றால், பூர்வாங்க விசாரணை துவங்குவதற்கு முன்பாகவே 22 காலை 5 உலகத்தில் எல்லா மூலையிலும் வருகின்ற அது எந்த மொழியா பத்திரிகையாக இருந்தாலும், ஆங்கில பத்திரிகையோ சீன பத்திரிகையோ ஜப்பான் மொழியிலோ அல்லது ஜெர்மன் மொழியிலோ தமிழிலோ இந்தியிலோ எந்த மொழியில் வருகிற பத்திரிகையாக இருந்தாலும், ராஜீவ்காந்தியுடைய படுகொலை பற்றி செய்தியை போட்டு அந்த செய்தியினுடைய இறுதியில் வாழ் செய்தியாக ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் தான் கொன்றார்கள் என்று மத்திய சட்ட அமைச்சர் சுப்பிரமணிய சாமி சொன்னார் என்கின்ற செய்தி தவறாமல் வந்திருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக உணர்ச்சி வசப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு மகத்தான உண்மை அவருடைய நினைவுக்கு வர தவறிவிட்டது. அந்த உண்மையை தான் முதன் முதலாக இந்த கொலையை பற்றி விசாரித்த ஜெயின் கமிஷன் நானே தன்னெழுச்சியாக போய் ஒரு பிரமாண வாக்குமூலம் தருகிற போது அதிலே குறிப்பிட்டேன். பூர்வாங்க விசாரணை துவங்கியது 22 காலை 9. இந்த செய்தி காலையில் 5 பத்திரிகையிலே வருகிறென்றால் இரவு 11 அவர் செய்தி தந்திருந்தால்தான் அத்துணை பத்திரிகைகளும் ஒரே நேரத்தில் வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த செய்தி தந்த நேரம், ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாகவே எங்கோ டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி இந்த செய்தியை தந்திருக்கிறார். அப்படி என்றால் விசாரணை தூங்குவதற்கு முன்பாகவே இந்த செய்தியை தந்து விசாரணையை போக்கை தான் விரும்பிய கோணத்தில்
திசை திருப்ப வேண்டும் என்கின்ற உள்நோக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. அவரை முறையாக யார் விசாரித்தார்கள் என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விக்கு இன்று வரை விடை கிடைக்கவில்லை. இதை போல பல கேள்விகளை எடுப்பதற்கு பின்னாலேதான் இதிலே பல உண்மைகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகத்திற்கு வர துவங்கி இருக்கிறது. ஜெயின் கமிஷனுடைய இறுதி அறிக்கையிலேயே இந்த கொலையில் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, அவர்களை பிடிப்பதற்காக புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக விசாரிக்க வேண்டியது அவசியம் என்று இந்த ஜெயின் கமிஷன் உணர்கிறது என்று சொல்லிவிட்டு, ஏன் அந்த முடிவுக்கு ஜெயின் கமிஷன் வந்தது என்று சொன்னால், ஒன் மிஸ்டர் இ வேலுசாமி ஃப்ரம் தமிழ்நாடு ஆன் ஹிஸ் அபிடவிட் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே ஏ இன்டிமேட் ஸ்டோரி ரிட்டன் பை கோவிந்தன் குட்டி என்கின்ற அவருடைய புத்தகத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக வாஷிங்டன் போஸ்ட் என்கின்ற பத்திரிகையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்த ஒரு செய்தியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக ஒரு தனி மனிதருடைய வாக்கு மூலமாக என்னுடைய வாக்கு மூலத்தை மட்டுமே அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு பின்னால் ஏதேதோ நடந்தது. இன்றைக்கு கூட தமிழகத்தில் வேலூர் சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை கைதிகளாக பேரறிவாளனும் முருகனும் சாத்தனும் இருக்கிறார்கள். பயாசும் இன்னொருவரும் அங்கே ஆயுள் கைதிகளாக சகோதரி நளினி உட்பட இன்றைக்கு அங்கே இருக்கிறார்கள். இந்த நிலையில் உடனடியாக இந்த புத்தகத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏன் வந்ததென்றால், கடந்த காலத்தில் நான் இந்த செய்திகளை சொல்லுகிற போது பெரிய அளவுக்கு மக்கள் மன்றத்தில் எடுபடாமல் இருந்ததற்கு காரணம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்த மக்களிடத்திலே இந்த உண்மை சென்று உரைக்கவில்லை. இன்றைக்கு அந்த பக்குவமான சூழ்நிலை வந்திருக்கிறது. போதாதற்கு கார்த்திகேயனும் ரகோத்தமனும் இந்த வழக்கை விசாரிக்கிறோம் என்கிற பெயரில் உண்மையை கொன்று புதைகுழியில் புதைத்துவிட்டு பொய்யான சில செய்திகளை புத்தகமாக இன்றைக்கு வெளியே அனுப்பினார்கள். அதை பார்த்ததற்கு பின்னாலேதான் உண்மைகள் வர வேண்டிய சரியான தருணம் இது என்று நான் இந்த புத்தகத்தை வெளியிட்டேன். இது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு 1.5 மாதங்கள் கூட முடியவில்லை, இப்பொழுதே 5000 புத்தகங்கள் விற்று தீர்ந்து விட்டன. அடுத்த 5000 இப்பொழுது வந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு பாகங்களில் இருக்க தமிழகத்தில் இந்த புத்தகம் சேர வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் கூட இதை ஆதரிக்கிறவர்களிடத்தில் கூட இந்த உண்மைகள் புரியாமல் இருந்ததை இந்த புத்தகத்தினுடைய துவக்கத்திலேயே சொல்லியிருக்கிறேன். குற்றம் சாட்டியவர்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் அரசியலில் கைகோர்த்து பதவி சுகத்தை அனுபவிக்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு இனமும் ஒரு இயக்கமும் அழிக்கப்பட்டதனுடைய சதியின் பின்னணி என்ன என்கின்ற இந்த 4 வரிகளை வைத்துத்தான் அந்த புத்தகத்தினுடைய துவக்கமே வந்திருக்கிறது. அதற்கு பின்னால் 258 பக்கங்களில் எனக்கு தெரிந்த, நான் உணர்ந்த, நான் பார்த்த அந்த சம்பவங்களை அப்படியே ஒரு வாக்கு மூலமாக பதிவு செய்திருக்கிறேன். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் என்னுடைய அரசியல் பின்னணி, அதில் இருந்த சில முக்கியமான தலைவர்களோட சந்திப்பு, அதையும் இதை சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இது புத்தகம் என்று சொல்வதை விட, நான் ஒரு எழுத்தாளன் என்று சொல்வதை விட, இது ஒரு தனி மனிதனுடைய உண்மை, அவருடைய நாணயம், அவருடைய கடந்த காலத்தில் சந்தித்த சம்பவங்கள், அதன் வாயிலாக ஒரு மிகப்பெரிய கொலை சதியின் பின்னணியை வெளிக்கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு வாக்கு மூலமாக மட்டுமே நான் நினைக்கிறேன். நான் எழுத்தாளனும் அல்ல, மொழி புலமை எனக்கு பெரிதாக இருக்கிறது என்று நான் சொல்லவும் மாட்டேன். ஒரு காலத்திலே படிக்காத, எழுத படிக்க கூட சரியாக தெரியாத சாக்ரடீஸ் உடல்விட்டு போனது தான் காலம் கடந்து இன்றைக்கும் தத்துவமாக இருப்பதை போல, மிக சாதாரண ஒரு பின்புலம் கொண்ட நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் 10 கோடி தமிழர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் மீது உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பழியை, அந்த களங்கத்தை, கரையை துடைக்கின்ற ஒரு பெயர் ஆயுதமாக இந்த புத்தகம் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். இதன் வாயிலாக அடுத்து நடக்க இருப்பது, கடந்த காலத்தில் நாம் எது தேவை என்று நினைத்தோமோ, எது நம்முடைய இலக்கு என்று நினைத்தோமோ, அந்த இலக்கை அடைவதற்கு தடையாக இருந்த ஒரே ஒரு காரியம் ராஜீவ்காந்தியுடைய கொலை, இந்த சம்பவம் தான். அந்த கொலை சம்பவத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை இந்த புத்தகத்தின் வாயிலாக நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன்.
இதற்கு பின்னால் நமக்கு அந்த குற்ற உணர்வு தேவையில்லை. நம்முடைய எதிரிகள் யாரும் இதை சொல்லி நம்மை தடுத்துவிட முடியாத ஒரு நிலை வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். எனவே புதிய வேகத்தோடு, புதிய உற்சாகத்தோடு, புதிய பார்வையோடு உலகின் பல்வேறு பாகங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் அவரவர்கள் இருக்கிற இடத்திலிருந்தே இந்த உண்மைகளை மற்றவர்களுக்கு, அவரவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இதை தெளிவுபடுத்தினால் நம்முடைய இலக்கு அடைவதற்கின்ற காலம் வெகு தொலைவில் இருக்காது, மிக விரைவிலேயே வந்துவிடும் என்று நான் நம்புகிறேன். சிலர் நினைக்கலாம் நமக்கு பின்னடைவு வந்திருக்கிறதே நினைக்கலாம். வரலாற்றில் இதற்கு பல சாட்சியங்கள் இருக்கிறது. எத்தனையோ தலைவர்கள் இப்படிப்பட்ட போராட்டங்களில் தங்களை ஈடுபடுத்துகிற போது மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்ததற்கு பின்னால், தனி மனிதனாக்கப்பட்டதற்கு பின்னால் கூட மீண்டும் தன்னம்பிக்கையோடு போராடி அவருடைய இலக்கை அடைந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல உதாரணம் இத்தாலியில் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை துவக்கிய கரிபாரடி தான். தன்னுடைய போராட்டத்தில் காடுகளில் மறைந்து போராடுகிற போது தன்னுடைய நண்பர்களை இழந்தான், தன்னுடைய படையை இழந்தான், தன்னுடைய மனைவியை இழந்தான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான். தனி மனிதனாக தவித்த போது தான் ஒளிந்திருந்த அந்த குகையில் ஒரு ஜந்து தன்னுடைய சிலந்தி கூடு கட்டுவதற்காக பலமுறை முயன்று முயன்று கீழே விழுவதை பார்த்து இறுதியிலே கூடு கட்டுவதை பார்த்தான். இந்த ஜந்துக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டதே என்கின்ற நினைப்பு வந்தது. புது எழுச்சியோடு, புதிய சிந்தனையோடு, புதிய உற்சாகத்தோடு தன்னுடைய போராட்டத்தை மீண்டும் துவக்கினான். அதுதான் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இடத்தை அந்த கரிவாரடி பிடித்தான். ஒரு தனி மனிதனாக இருந்த கரிவாரடியால் அதை சாதிக்க முடியும் என்று நினைக்கிற போது உலக வரலாற்றில் எந்த காலத்திலும் இல்லாத மூளை பலமும் உடல் பலமும் ஒரு சேர அமைந்திருக்கிற ஒரே ஒரு இனம் இந்த தமிழ் இனம் தான் என்று வரலாறு இன்றைக்கு நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இனத்தால் அது முடியும் என்று நான் தெளிவாக நம்புகிறேன். மிக விரைவில் நம்முடைய இலக்கை அடைவோம். அதை அடைவதற்காக எல்லோரும் ஒற்றுமையாக ஓரணியில் இருந்து நமக்குள் கருத்து வேறுபடலாமல் போராடுவது மிக மிக முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் கரங்களில் இந்த புத்தகத்தை தந்துவிட்டேன். இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை மற்றவர்களோடு விவாதிப்பது, சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெளிவுபடுத்துவது, அதை செய்தாலே நம்முடைய தடையாக இருக்கக்கூடிய அந்த பாதை சரி செய்யப்படும். அந்த பாதையில் நம்முடைய பயணம் தொடரும். நம்முடைய இலக்கை விரைவில் சென்றடைவோம் என்று நான் நம்புகிறேன். அதற்கு உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்பையும் நான் மனமாற வேண்டுகிறேன். நீங்களும் நானும் விரைவில் மகிழ்ச்சியோடு நம்முடைய இலக்கை அடைகின்ற தூரம் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க.